சுவையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இன்றைய நாளில் இந்த மழை கண்டிப்பக்கம் பெய்துவிடக்கூடாது என்று உங்களில் எத்தனை பேர் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ தெரியாது. ஆனால் நேற்றைய நாளில் ஓட்ட மழை பொழிந்த ஒரு நாளாக இருந்தது. இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அணித்தலைவர் தேமுத் கருணாரத்னம் அவரோடு சேர்ந்து ஆடிய லஹிர் திருமானவன் சேர்ந்து மிகப்பெரிய விருந்து படைத்திருந்தார்கள் இலங்கை ரசிகர்களுக்கு. இத்தனை நாள் இதையெல்லாம் எங்க ராசா வைத்திருந்தீங்க என்று சொல்லி நாங்கள் கேட்பதோடு, இது ஆடுகளத்தின் தன்மையா இலங்கை துடுப்பாட்ட வீரர்களின் திறமையா என்று சொல்லி கேள்வியை நாங்கள் எழுப்பி சந்தேகத்தோட பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு ஆரம்ப நாளாக நேற்றைய நாள் அமைந்திருந்தது. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 291 நேற்றைய நாளின் ஆட்டத்தை முடித்துக் கொண்டிருந்தது இலங்கை அணி. தேமுத் கருணாரத்னம் தன்னுடைய 12வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்து கொண்டார். கடந்த போட்டியில் இரட்டை சதம் குவித்த பிறகு நேற்றைய நாள் சதம் அடித்திருந்தார். மிக அற்புதமாக ஆடிக்கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் 28 ஓட்டங்களுக்கு அவரது பிடி தவறவிடப்பட்ட பிறகு அறிமுக வீரர் ஷரீஃபுல் இஸ்லாம் தான் இறுதியாக அவரை ஆட்டம் இழக்க செய்திருந்தார். ஆனால் லஹிர் திருமான இத்தனை காலம் கருத்து கொட்டப்பட்டவர். கடந்த 6-7 வருடங்களுக்கு முதல் அணியில் இவருக்கு நிரந்தரமான இடம் கிடைக்காது, எப்போதாவது இருந்துவிட்டு அணிக்குள் வருவார் என்றிருந்தவர் இப்போது மிகச்சிறப்பான ஒரு துடுப்பாட்ட வீரராக தன்னை வெளிப்படுத்தி நேற்றைய நாளில் தன்னுடைய 3வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி இலங்கையில் மிகச்சிறப்பாக ஆடி வருகின்ற ஒரு டெஸ்ட் தொடுப்பாட வீரர் என்று நாங்கள் தீர்மானமே சொல்லலாம். நேற்றைய நாளில் ஆட்டம் இழக்காமல் 131 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 253 பந்துகளை சந்தித்து ஓஷத பெர்னாண்டோ ஆட்டம் இழக்காமல் 40 ஓட்டங்களோடு நேற்றைய நாளில் ஆடுகளத்தில் இருக்கிறார். 291 ஓட்டங்கள் ஓட்ட வேகமும் பரவாயில்லை. 3.23 நேற்றைய நாளில் இலங்கை ஒரு வீரர் அறிமுகத்தை வழங்கியிருந்தது. பிரவீன் ஜெயவிக்ரம நேற்றைய நாளில் அறிமுகமாக இருந்தார். இது தவிர அணிக்குள்ளே ரமேஷ் மெண்டிஸ் கொண்டு வரப்பட்டார். வனிதோ ஹசரங்க நாங்கள் சொன்னது போல அவருக்கான அணியில் இடம் உறுதி இல்லாமல் இருந்தது. காரணம் அவ்வளவு தூரம் சிறப்பாக பந்து வீசி இருக்கவில்லை கடந்த போட்டியில் என்பது இங்கே முக்கியமானது. பங்களாதேஷ் அணியின் நேற்றைய தினம் மாற்றம் ஒன்றை செய்திருந்தது. அவர்களது அறிமுக வீரராக நேற்றைய தினம் அணிக்குள்ளே ஷரீஃபுல் இஸ்லாம் கொண்டு வரப்பட்டிருந்தார் என்பது இங்கே முக்கியமானது. அவர்தான் நேற்றைய நாளில் தேமுத் கருணாரத்னவை ஆட்டம் எடுக்க சேர்ந்தார். எனவே மெஹதி ஹசன் மிராஜ், ஷரீஃபுல் இஸ்லாம், தயுஜுல் இஸ்லாம் ஆகிய 3 சுழல் பந்து வீச்சாளர்களோடு நேற்றைய நாளில் பங்களாதேஷ் களம் கண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக திமுத்தும் லஹிர் திருமானவன் சேர்ந்து 209 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக நேற்றைய நாளில் பெற்றுக் கொண்டார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையை பொறுத்தவரை அண்மை காலமாக தொடர்ச்சியாக மிகச்சிறப்பாக ஆடி வர வேண்டும். இலங்கையின் அந்த தொடர்ச்சி என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு போட்டியாக நேற்றைய போட்டியில் இவர்களுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை சிறப்பான முறையில் பயன்படுத்திருக்கிறார்கள். பார்க்கலாம், இந்த 2 நாள் இலங்கை மழை இந்த போட்டியை குழப்பாவிட்டால் எத்தனை ஊட்டங்களை இலங்கை அணி பெற்றுக்கொள்ளும், அதை எப்படியான அழுத்தத்தை இனி பந்து வீச்சின் மூலமாக வழங்கப் போகிறது பங்களாதேஷுக்கு என்பதுதான் எங்களது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. காரணம் எப்படியாவது வென்றாக வேண்டிய போட்டியாக இந்த போட்டி இப்பொழுது அமைந்திருக்கிறது எங்களுக்கு. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த போட்டியானது மிகச்சிறப்பான முறையில் இலங்கை அணிக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினம் இலங்கை அணி தலைவர் தேமுத் கருணாரத்னம் தன்னுடைய 5000 டெஸ்ட் ஓட்டங்களை பூர்த்தி செய்து கொண்டார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது விளையாடி வரும் வீரர்களில் மேத்யூஸும் திமுத்தும் மட்டும்தான் 5000 ஓட்டங்களை கடந்தவர்களாக இங்கே இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமணம் பொறுத்தவரை இந்த வருடத்தில் அவரது 2வது டெஸ்ட் சதம் இது என்பது இங்கே. கடைசி 6 இன்னிங்ஸில் அவர் 5 தடவைகள் 50 ஓட்டங்களை தாண்டி இருக்கிறார் என்பது முக்கியமானது. மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரையில் இது ஆரம்பித்த காலத்திலிருந்து மிகச்சிறப்பாக ஆடி வருகின்ற வீரர்களில் ஒருவராக நாங்கள் திருமணமே சொல்லலாம். அதுபோல திமுத்தும் அவர் தான். இந்த 2 பேர் தான் மிகச்சிறப்பாக அண்மை காலமாக ஆடி வருகின்ற வீரர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு டெஸ்ட் போட்டி நேற்றைய நாளில் ஆரம்பித்தது. ஆரம்பித்த நேரத்திலிருந்து பாகிஸ்தானின் ஆதிக்கம் முழுமையாக ஓங்கிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்கின்றது. ஹராரே டெஸ்ட் போட்டி ஜிம்பாப்வே முதலை துடுப்படுத்தாடி 176 ஓட்டங்களுக்கு சுரண்டு போனது. பாகிஸ்தான் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தது. அதிகபட்சமாக ஜிம்பாப்வே சார்பாக ரோய் கையா 48 ஓட்டங்களை எடுத்திருந்தார். வேறு யாரும் 30 ஓட்டங்களை கூட தாண்டவில்லை. பாகிஸ்தானின் பந்து வீச்சில் ஷஹீன் ஷா அப்ரிடி 4 விக்கெட்டுகள், ஹசன் அலி 4 விக்கெட்டுகள் என்று நேற்றைய நாளில் மிக துல்லியமாக பந்து வீசியிருந்தார்கள். போட்டி பாகிஸ்தான் துடுப்படுத்தாடிய வேளையில் இம்ரான் பட் ஆட்டம் இழக்காமல் 43 ஓட்டங்களையும், ஆபித் அலி ஆட்டம் இழக்காமல் 56 ஓட்டங்களையும் பெற்று மிகச்சிறப்பான இணைப்பாடத்தை நேற்றைய நாளில் வழங்கியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் சார்பாக சாஜித் கான் நேற்றைய நாளில் அறிமுகமானார். ஜிம்பாப்வே 3 பேர் அறிமுகத்தை வழங்கியிருந்தது. மில்டன் ஷும்பா, ரிச்சர்ட் இங்காரா, அதுபோல ரோய் கையா தான் தன்னுடைய அரைச்சதத்தை தவறவிட்டிருந்தார் என்பது முக்கியமானது. இது தவிர 2 IPL போட்டிகள். இப்பொழுது IPL போட்டிகளிலிருந்து பல வீரர்கள் விலகி கொண்டு செல்கிறார்கள். இந்தியாவிலிருந்து பல முன்னணி வீரர்கள் எல்லாம் விலகி இருக்கிறார்கள். அதுபோல நடுவர் நிதின் மேனனும் நேற்றைய நாளில் IPL சமூக கட்டமைப்பிலிருந்து விலகி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். தொடர்ச்சியான இந்த அழுத்தங்களை தாங்கிக் கொள்ள முடியாது என்று இப்படி இருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஒரு பக்கம் ஜூன் மாதத்தில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும் போது அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நேற்றைய நாளில் IPL 2 போட்டிகள் இடம்பெற்றன. இந்த 2 போட்டிகளும் 2 அணிகள் வெற்றி பெற்ற 2 அணிகளுக்கு மிக இலகுவான போட்டிகளாக அமைந்திருந்தன. முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் நேற்று பகல் இடம்பெற்றது. மும்பை இந்தியன்ஸ் 7 விக்கெட்டுகளால் இலகுவான வெற்றி எட்டியது. ராஜஸ்தான் 171 ஓட்டங்கள். சங்காவின் அணியும் மகேலாவின் அணியும் மோதிக்கொண்ட போட்டியது. ராஜஸ்தான் சார்பாக சஞ்சு சாம்சன் அணித்தலைவர் 27 பந்துகளில் 42 ஓட்டங்கள், ஜாஸ் பட்டர் 41, சிவம் டூபே 35 ஓட்டங்கள்,
யஷாஸ்வி ஜெய்ஸ்வால் 32 என்று 171 ஓட்டங்களாக உயர்த்தியிருந்தார்கள். 18 அடி மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த இலக்கம் மிக இலகுவாகி போனது. ஆரம்பத்திலிருந்து வேகமாக அடித்தாட ஆரம்பித்தார்கள் டி காக். 50 பந்துகளில் 2 சிக்ஸர்கள், 6-4 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காமல் 70. கொஞ்சம் ஓட்ட வேகம் குறைகிறதோ என்று பார்த்தபோது குருணால் பாண்டி அனுப்பப்பட்ட 4 இலக்கத்தில் சிக்ஸர்களை பறக்கவிட்டார். 2-6 ஓட்டங்கள், 2-4 ஓட்டங்கள், 26 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 39. கிரண் போலாட் வந்து ஒரு சிக்ஸர், 2-4 ஓட்டங்களோடு போட்டியை முடித்து வைத்தார். இந்த போட்டியில் 9 பந்துகள் மீதமிருக்க மும்பை இந்தியன்ஸ் வெற்றி இலக்கை தொட்டது. டி காக் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். இரவு நேரம் இடம்பெற்ற போட்டி இன்னும் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருந்தது. கொல்கத்தா நேற்றைய நாளில் டெல்லி கேபிட்டல்ஸை சந்தித்திருந்தது. பிருத்வி ஷாவின் அற்புதமான ஆட்டத்தின் மூலமாக நேற்றைய நாளில் கொல்கத்தா வீழ்த்தப்பட்டது. கொல்கத்தா 154 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. டெல்லியின் மிக கட்டுப்பாடான பந்து வீச்சில் இதில் லலித் யாதவ் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். அதிகபட்சமாக கொல்கத்தா சார்பாக ரசல் 27 பந்துகளில் 4-6 ஓட்டங்களை அங்கே பறக்கவிட்டு ஆட்டம் இழக்காமல் 45 ஓட்டங்களை எடுத்திருந்தார். சுப்மன் கில் நேற்றைய நாளில் இந்த ஐபிஎல் தன்னுடைய அதிகபட்சமான ஓட்ட எண்ணிக்கையான 43 பதிவு செய்து கொண்டார். ஆனால் ஷா யாராலும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு ஓவரில் 6-4 ஓட்டங்களையும் அடித்து தள்ளியவர். 3 சிக்ஸர்கள், 11-4 ஓட்டங்களோடு 41 பந்துகளில் 82 ஓட்டங்கள். அவரும் தவானும் இணைந்து சதகனை பட்டம். தவான் இதிலே கொஞ்சம் அடக்கி வாசித்தார். 47 பந்துகளில் 46, 132 ஓட்ட இணைப்பாட்டத்தோடு இந்த வெற்றியை உறுதிப்படுத்திக் கொண்டது நேற்றைய நாளில் கொல்கத்தாவுக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ். இன்றைய நாளில் இடம்பெறுகின்ற ஐபிஎல் போட்டியில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருக்க போகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்றைய நாளில் மோதிக்கொள்ளப் போகிறது என்பதால் இங்கே முக்கியமானது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்றைய நாளில் சந்திக்கப் போகின்ற போட்டி மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு போட்டி தான், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன்றைய நாளில் பஞ்சாப் கிங்ஸை சந்திக்கப் போகிறது. 7:30 இடம்பெறுகின்ற போட்டி. ஹலோ, கபில் பிளாஸ்டர் 123 ரூபாய்க்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ். இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீகை பொறுத்தவரையில் எவ்வாறு இந்த போட்டி இடம்பெறுகிறது என்று பார்ப்பதற்கிடையில் பாகிஸ்தானின் இன்னும் ஒரு நட்சத்திரமான ரிஸ்வான் இப்பொழுது T20 தரப்படுத்தலில் முதல் 10 இடங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்பது முக்கியமான. இம்முறை இடம்பெற போற பாகிஸ்தான் சூப்பர் லீக் கடந்த COVID-19 காரணமாக தள்ளி போடப்பட்டு இப்போது 2 கட்டமாக இடம்பெற போகிறது. ஜூன் மாதம் 2 தேதி இடம்பெற்று June 20 இறுதி போட்டி. எனவே பல்வேறு வீரர்களால் பங்கு பெற்ற முடியாமல் போகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தான் அவசரமாக ஒரு ஏலம். தனியே அணி உரிமையாளர்கள் மற்றும் அணியின் தேர்வாளர்கள் ஆகியோர் மாத்திரம் கலந்து கொண்டதாக இது இடம்பெற்றிருந்தது. எனவே இப்பொழுது இங்கிலாந்து சந்தித்திருக்கின்றது. இந்த 63 நிமிடத்திலும் 79 நிமிடத்திலும் பெறப்பட்ட 2 கோல்களின் மூலமாக இப்பொழுது பார்சிலோனா இம்முறை லா லீகா பட்டத்தை வெல்வது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது என்பது மிக தெளிவான ஒரு விடயம். இதுவரை இப்பொழுது இந்தியாவில் AFC சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் இடம்பெறும் வேளையில் திடீரென்று கோவா அணியின் பயிற்றுவிப்பாளர், வெளிநாட்டைச் சேர்ந்த ஏனைய வீரர்கள் அத்தனை பேரும் வெளியேறியிருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. ஸ்பெயினைச் சேர்ந்தவரான ஹுவான் ஃபெர்னாண்டோ உடனடியாக வெளியேறியிருந்தார். இந்தியாவில் COVID-19 அபாயம் அதிகரித்திருப்பதை அடுத்து இந்த வெளியேற்றம் இடம்பெற்றிருக்கிறது என்பது முக்கியமானது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்த்தோம் சொன்னால் ஐபிஎல் போட்டிகள் செம்மஞ்சல் தொப்பி இப்பொழுது யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வி தவானிடம் இங்கே இருந்தது. இத்தனை காலமும் தவானிடம் இருந்து ஃபெப் டூ ப்ளஸ் இதை பறித்தெடுத்திருந்தார். மீண்டும் தவான் இதை பெற்றிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. நேற்றைய நாளில் டெல்லியின் அற்புதமான ஆட்டத்தை அடுத்து, ஆனால் ஊதா தொப்பி பந்து வீச்சாளர்களுக்கான அதிகமான விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்டவருக்கான போட்டியில் இடமே இல்லை. ஹர்ஷால் பட்டேல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரின் வீரர் 17 விக்கெட்டுகளோடு இதை கைப்பற்றுகின்றனர். மேலும் விவரங்கள் 28 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாடிச்சதுகள் மறந்து விடாதீர்கள். 7:30 ஐபிஎல் போட்டியின் ஸ்கோர்களும் கொடுக்காக கூடிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.